திருநெல்வேலி என்ஜிஓ பி காலனி பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்திட கபவாத சூப் வழங்கப்பட்டது. COVID-19 கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் அதிகரித்திடவும் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மகா யோகம் யோகா அமைப்பு திருநெல்வேலி கிளை மற்றும் ரங்கேஷ் கிருஷ்ணா மெடிக்கல், ரங்கேஷ் கிருஷ்ணா நாட்டு மருந்து கடை மற்றும் மக்கள் நலச்சங்கத்தின் இணைச் செயலாளர் டி சரவணன் ஆகியோர் இணைந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கபவாத சூப் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி என்ஜிஓ பி காலனி பூங்காவின் முன்பு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பெருந்திரளாக வருகை தந்து கபவாத சூப் வாங்கி அருந்தி பயன்பெற்றதுடன் வீடுகளுக்கும் வாங்கி சென்றனர். சுமார் 1500 பேருக்கு கபவாத சூப் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகா யோகம் யோகா அமைப்பின் யோகா ஆசிரியர் வெற்றிவேந்தன், ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர் சிதம்பரம், என்ஜிஓ பி காலனி நலச்சங்க செயலாளர் டாக்டர் பத்மசுப்ரமணியன், துணைத் தலைவர் ராமநாதன், இணைச் செயலாளர் சரவணன், என்ஜிஓ கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தலைவர் சங்கரன், துணைத் தலைவர் சுப்பு, நகராட்சி மாநகராட்சி அனைத்து பணியாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சீதாராமன், 27வது வார்டு நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்ல பெருமாள் ராமசுப்ரமணியன், சாரோன் நகர் மக்கள் நலச்சங்க தலைவர் செல்வராஜ், இணை செயலாளர் அன்பர்தாஸ், திருநெல்வேலி மாவட்டம் சைவ வேளாளர் இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் மாரியப்பன், மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் பாலகிருஷ்ணன், சுந்தர்ராஜ், பாலு, என்ஜிஓ ஏ காலனி நலச்சங்க துணைத் தலைவர் சுவாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரங்கேஷ் கிருஷ்ணா மெடிக்கல் மற்றும் ரங்கேஷ் கிருஷ்ணா நாட்டு மருந்து கடை உரிமையாளர் மாரிமுத்து நன்றி கூறினார். இனிய காலை வணக்கம், மருடன் வாழ்க. நாங்கள் வந்து மகா யோகம் அப்படிங்கிற யோக அமைப்புலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய யோக அமைப்பு. எங்களுடைய யோக அமைப்பு வந்து தமிழகம் முழுவதும் பிற மாநிலங்களும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் பல இடங்களில் கூட வந்து எங்களுடைய யோக மையம் வந்து இயங்கிட்டிருக்குது. எங்களுடைய யோக மையத்தினுடைய குருநாதர் ஐயா டாக்டர் கேபி குணாநிதி அவர்கள் அவங்க வந்து 19 வகையான மருத்துவத்தில் வந்து மிக மிக கைதேர்ந்த ஒரு நிபுணர் அவங்க. ஸோ அவங்க வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த மக்களுடைய உடலினுடைய எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தமிழகம் முழுக்க எங்களுடைய தன்னார்வ தியான அன்பர்கள் வந்து சற்றுக்குரிய இந்த பேண்டமிக் டைமில் வந்து இந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆன அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பல பகுதியில் வந்து மக்களுக்கு வந்து இந்த கபவாத சூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து மக்களுடைய உடல் எதிர்ப்பாற்றல் வந்து அதிகரிக்க மிகப்பெரிய சேவை புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் நாங்கள் வந்து திருநெல்வேலி பகுதியில் உள்ள தியான அன்பர்களாகிய நாங்கள் வந்து நிறைய நாங்கள் வந்து இந்த சேவை பல பண்ணாலும் கூட திரும்பவும் எங்கள் பகுதியான என்ஜிஓ பி காலனி மக்கள் நல சங்கத்தினுடைய ஒரு உதவியுடன் அவங்களுடைய சில ஆலோசனையோட இன்னைக்கு வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து உடலுடைய ஏற்பாட்டில் அதிகரிக்கிறதுக்காக இந்த கபவாசு வழங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவையாக கருதுகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது யாருன்னாக்கா ரங்கேஷ் கிருஷ்ணா மெடிக்கல்ஸ் அப்படின்றவங்க, அவங்களுடைய பங்களிப்பு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் முத முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு மிகவும் உறுதியாக காரணமாக இருந்தவங்க வந்து என்ஜிஓ பி காலனி மக்கள் நலச்சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அவர்கள். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதில் பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய யோக மையத்தில் வந்து பல துறைகள் இருக்குது, மருத்துவம், அப்புறம் வந்து மனிதாற்றல் மருத்துவம், அப்புறம் வந்து தற்காப்பு கலை, யோகா மற்றும் வானவில் விஞ்ஞானம் அப்படின்னு பல துறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள மக்கள் சிறு பிள்ளைகளுடைய ஒரு நலனை அவங்களோட உடல் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ஸ்கர் அப்படிங்கிற ஒரு மார்ஷல் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து இங்கே வந்து பயிற்சியாக கொடுக்குற ஒரு யாருனாக்கா வந்து திரு சிதம்பரம் அப்படின்றவங்க, அவங்க டிராகன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க 54 மணி நேரங்கள் வந்து உறங்காமல் உணவு உண்ணாமல் ஓய்வு எடுக்காமல் பார்த்தீங்கன்னாக்க வந்து கின்னஸ் சாதனை புரிந்தவர். அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து எங்கள் குருநாதர் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களுடைய பயிற்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பயிற்சியில் அவசியம் கலந்துக்கணும். கலந்துட்டு உங்களுடைய எதிர்ப்பாற்றல் அதிகரித்து எல்லா வகையிலும் நீங்கள் வந்து சிறப்பாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தவறும் பார்த்தீங்கன்னாக்க வந்து மனித ஆற்றல் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட யோக பயிற்சிகளை நாங்கள் வந்து எங்கள் குருநாதர் வடிவமைச்சிருக்கிறாங்க. அவங்க பல இடங்கள் நம்ம வந்து பயிற்சியாக கொடுத்துட்டுருக்கிறோம். சற்றேற்குறைய 5 மாவட்டங்களில் ஆட்சியர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கணங்க பல இடங்களில் வந்து பயிற்சிகள் போயிட்டுருக்குது. தவறும் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இந்த பகுதியிலையும் வந்து மக்கள் நலச்சங்கத்தில் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுட்டாங்க. எங்களுடைய பகுதி மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் தற்காப்பு கலையை நான் கொடுக்குறோம். மேலும் வந்து யோக பயிற்சி விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். அதற்கான அறிவிப்புகளும் உங்களுக்கு வரும். மேலும் வந்து இந்த
நிகழ்வுக்கு காரணமான அனைவருக்கும் அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முக்கியமாக எங்களுடைய குருநாதருடைய பொற்பாதம் பணிந்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அனைவரும் மகிழுடன் வாழ்க, வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் COVID-19 கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. நம்ம எல்லாம் வீட்டில் முடக்கி போட்டிருக்கின்றன. இதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நேரத்திலே இதை எப்படி சமாளிப்பது என்கின்ற ஒரு சூழ்நிலை, அரசு வந்து நம்மை சமூக இடைவெளி விட்டு பழகுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், கை சுத்தமாக்கணும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதையும் நாம் கடைபிடித்து வர நேரத்திலும் கூட இதை எதிர்க்க வேண்டும் என்பது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமானால் மட்டுமே இதை சமாளிக்க முடியுங்கிற நிலையில் இந்திய பாரம்பரிய முறையிலே சித்த வைத்தியம் நமக்கு வந்து பலன் கொடுத்து வருகின்றன. இந்திய பாரம்பரிய வைத்திய முறையிலே காஞ்சிபுரம் தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற மகாயோகம் யோகா அமைப்பினுடைய சார்பாக இந்த கபவாத சூப்பு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது அதுவும் என்ஜிஓ காலனி பகுதியிலே முதல் முதல் ஆரம்பித்ததும் இந்த என்ஜிஓ பி காலனியில் தான். அதை தொடர்ந்து பல ஏ காலனி, நியூ காலனி, அப்புறம் கன்ட்ராபங்க் காலனி, இப்படி பல்வேறு பகுதியில் கொடுத்தது போக நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம பெருமாள்வரம் யூனிட்டுக்கு கொடுத்துருந்தோம். பெருமாள்வரம் மக்களுக்கும் இதை வழங்கியிருந்தோம். அதனை தொடர்ந்து அரசு வெளியில் மாநகராட்சி அனைத்து பணியாளர்கள் அனைத்து மண்டலத்திலையும் கொடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து காவல்துறை பணியாளருக்கு இந்த கவாத சூப்பும் கவாத மாத்திரையும் 3 நாள் தொடர்ந்து வழங்கப்பட்டது. மின்வாரிய பணியாளர்கள் கொடுக்கப்பட்டது, வங்கி பணியாளர்கள் கொடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து திருநெல்வேலி டவுனில் வந்து தெற்கு புதுத்தெர் என்கிற வாபுஜி தெருவில் இன்று 3வது நாள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோன்று நம்ம பேட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, தச்சநல்லூரில் வழங்கியிருக்கின்றோம், அதுமாதிரி பரணி நகரிலையும் வழங்கியிருக்கணும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பின் காரணத்தினால் மக்கள் அதிகமாக கபவாசுர குடிநீரில் வந்து கசப்பு இருக்கனால சிறுபிள்ளைகள் கூட சாப்பிடாத நிலையில் இதை வந்து நம்ம வந்து அனைவரும் அறிந்துகின்ற மாதிரி இந்த சூப் இருக்கிறதுனால அனைவரும் சிறு குழந்தைகள் மாதிரி சாப்பிடுறாங்க. இன்றைய தினம் ஒரு 1200 பேருக்கு இந்த இடத்தில் வழங்கப்படுகின்றன. வாங்கி சாப்பிடோட இப்போ தன்னுடைய வீடுகளுக்கும் பொதுமக்கள் வாங்கி செல்வது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஆகவே நாம் நோயிலிருந்து விடுபடணும்னா நாம் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கபவாத சூப்பு வந்து முழுமையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்தி வாங்கி அறிந்து இதை நம்ம வீட்டிலே தயாரித்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்களை கொண்டு தான் இந்த சூப் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் அனைவரும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம் வாழ்க்கையை சிரமமோடு நடத்திக்கொள்ள இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடன் வாழ்க. அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வந்து இப்போ வந்து கொரோனாவுக்கான கபவாத சூப் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சூப் குடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதன் மூலமாக நம்ம வந்து கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை வந்து காத்துக்கலாம். கொரோனா வைரஸுக்கு மற்ற உலக நாடுகளெல்லாம் பயப்படலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்மளை போன்ற சித்தா மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம்லாம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் பயப்பட வேண்டாம். நம்மக்கிட்ட வந்து நம்ம சித்தர் பாரம்பரியத்தில் உள்ள சித்த மருத்துவம், அப்புறம் வந்து யோகக்கலை, தற்காப்பு கலை போன்ற பல நுட்பங்கள் இருக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த உணவு வகைகளை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி உணவு வகையில் பழங்களெல்லாம் நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிக்கலாம். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன வழி அப்படின்னா யோகக்கலை, தற்காப்பு கலை. இந்த யோகக்கலை தற்காப்பு கலையை நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து தற்காப்பு கலை, ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு முழுவதும் வந்து மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்து வர்றோம். அந்த தற்காப்பு கலையில் உள்ளவங்களுக்கு வந்து பெருசாக வந்து கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சாதாரண சிம்டம்ஸ்லேயே அவங்களுக்கு சரியாயிடுது. அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே நீங்கள் இந்த தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நான் வந்து இந்த பகுதியில் திருநெல்வேலியில் தற்காப்பு கலை பயிற்சியாளராக இருக்கிறேன். ஒரு 500 பேருக்கு மேலே வந்து நான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து இந்த என்ஜிஓ காலனி மக்கள் நல சங்கத்திலேருந்து எங்கள் பகுதியிலையும் நீங்கள் வந்து வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் அடுத்து வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஜென்ஸ்கர் தற்காப்பு கலையில் கராத்தே, யோகா, குங்ஃபு, ஜூடோ, வர்மம், தாய்ச்சி, அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் சேர்ந்து ஒரே கலையாக இருக்குது அது ஜென்ஸ்கர். இந்த ஜென்ஸ்கர் கலை ஒரு கலை கற்றுக்கிறதன் மூலமாக தற்காப்பு கலையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லாயிருக்கும், குழந்தைங்க பெரியவங்களோட ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட தங்களை தாங்களே வந்து தற்காத்து கொள்ளலாம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அமலா ஸ்கூலில் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் வகுப்பு நடைபெறும். நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரங்கேஷ் கிருஷ்ண மெடிக்கல் என்ஜிஓ பி காலனி பாளையங்கோட்டிலேருந்து பேசுகிறோம். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு யோகா மையங்களும் ஒரு எந்த விதமான இந்த மாதிரி சேவைகள் பண்ணலை. ஆனால் மகா யோகம் வந்து ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கபவாத சொல்லி எல்லா இடங்களும் கொடுத்துட்ருக்காங்க. அதை நான் கேள்விப்பட்டு தான் அதில் இணைஞ்சு நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இதில் இணைஞ்சேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இதில் ஆட் ஆகியிருக்கேன். நீ ஒவ்வொரு மகாவாத சூப் கொடுக்கும்போதும் மகா யோகம் டீமோட ரங்ககிருஷ்ண மெடிக்கல் கண்டிப்பாக இணையும். இந்த வாய்ப்பு கொடுத்த இணைச் செயலாளர் திரு T.சரவணன் எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.